டாக்டர் சசி மீரா சிவரிஷலிங்கம், ஆயுர்வேத வைத்தியர் மீரா ஆயுர்வேதா, ஸ்விட்ஸ் மீரா ஆயுர்வேதா ஸ்பா, பஞ்சகர்மா ஆயுர்வேத முறைப்படி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதிக் தெரபி, 11 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம். மேலும் மருத்துவ சேவைக்கான பணத்தை மருத்துவ காப்புறுதி மூலமாக செலுத்தலாம். எமது கிளைகள் பிரித்தானியாவுக்குள் ஊடுருவும் சீன உளவாளிகள் அம்பலமாகும் பகிர் தகவல். ஹாங்காங்கில் வசிக்கும் மக்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ள விசா திட்டம் ஊடாக சீன உளவாளிகள் பிரித்தானியாவிற்குள் நுழையும் வாய்ப்பு மிக அதிகம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை குறித்த வாய்ப்பை பயன்படுத்தி ஹாங்காங் மக்கள் 34,000 பேர் குடியுரிமை கேட்டு விண்ணப்பித்துள்ளதாக உத்தியோகபூர்வ தகவல் வெளியாகியிருக்கிறது. இவர்களில் சீன உளவாளிகள் கலந்திருக்க வாய்ப்புகள் மிக அதிகம் என பிரித்தானிய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஆனால் விண்ணப்பதாரர்கள் தொடர்பில் கடுமையான பின்னணி சோதனைகள் முன்னெடுக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. குறித்த திட்டத்தின் கீழ் 1 மில்லியனுக்கும் அதிகமானோர் ஹாங்காங்கில் இருந்து பிரித்தானியாவிற்கு குடியேறலாம் என உள் விவகார அலுவலகம் கூறுகிறது. ஆனால் பெரும்பாலும் இந்த எண்ணிக்கை 322,400 என்றே கருதப்படும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. கடந்த ஜனவரியில் அமலுக்கு கொண்டு வந்த இந்த புதிய திட்டத்தின் கீழ் 2 மாதங்களில் மட்டும் 34,000 ஹாங்காங் மக்கள் விசா கேட்டு விண்ணப்பித்துள்ளனர். குறித்த திட்டத்தால் வரி வருவாய் தொடர்பில் பிரித்தானியாவிற்கு 5 ஆண்டுகளில் 2.4 பில்லியன் முதல் 2.9 பில்லியன் பவுண்டுகள் வரையில் பிரித்தானியா பொருளாதார பயனை அடையும் என்றே நம்பப்படுகிறது. இந்த விசா திட்டமானது 5 ஆண்டுகள் எனவும் அதன் பின்னர் விருப்பமுள்ளவர்களுக்கு நிரந்தரமாக பிரித்தானியாவில் குடியேறும் வாய்ப்புகளும் அளிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவில் 12 நகரங்கள் கடலுக்குள் மூழ்கும் அபாயம், நாசா எச்சரிக்கை. இந்தியாவின் கடலோரத்தில் உள்ள 12 நகரங்கள் எதிர்வரும் 2100 ஆண்டிற்குள் கடலுக்குள் மூழ்க உள்ளதாக அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா எச்சரிக்கை விடுத்துள்ளது. காலநிலை மாற்றம் காரணமாக புவி வெப்பநிலை உயர்ந்து வருவதாக சர்வதேச சுற்றுச்சூழல் அமைப்புகள் எச்சரித்து வருகின்றன. ஐநா வெளியிட்டுள்ள IPCC அறிக்கையில் சுற்றுச்சூழலுக்கு எதிரான மனித நடவடிக்கைகளால் அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் புவியின் வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். புவி வெப்பம் அடைவதால் பனிப்பாறைகள் உடைவது, கடல் நீர் மட்டம் உயர்தல், வெப்ப அலைகள் தாக்கம் அதிகரிப்பு, பஞ்சம் மற்றும் வறட்சி உள்ளிட்டவை ஏற்பட வாய்ப்பு உள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. IPCC அறிக்கையின் அடிப்படையில் கடல் நீர் மட்டம் உயர்வது குறித்த தரவுகளை அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா வெளியிட்டிருக்கிறது. அதில் 2100 ஆண்டிற்குள் இந்தியாவின் கடலோர பகுதியில் உள்ள 12 கடலோர நகரங்கள் கடலுக்கு அடியில் 2.7 மீட்டர் அளவு ஆழத்தில் மூழ்கும். குறிப்பாக சென்னை, விசாகப்பட்டினம், தூத்துக்குடி, மங்களூர், கொச்சின், மும்பை உள்ளிட்ட நகரங்கள் நீருக்குள் மூழ்கும் அபாயத்தில் உள்ளன. மனித நடவடிக்கைகள், சுற்றுச்சூழலில் ஏற்பட்டுள்ள மோசமான பாதிப்பே இவற்றிற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தோனேசிய எரிமலை மீண்டும் வெடித்து சிதறுகிறது, பேரழிவு ஏற்படும் அபாயம். இந்தோனேசியாவில் மவுண்ட் மெராபி என்ற எரிமலை அடுத்தடுத்து 7 தடவை வெடித்துள்ளதால் ஆபத்து ஏற்படும் என்ற அச்சம் நிலவுகிறது. இந்தோனேசியாவில் மவுண்ட் மெராபி என்ற ஆபத்தான எரிமலை ஜாவா தீவில் அமைந்துள்ளது. இந்தோனேசியாவில் 120 எரிமலைகள் இருக்கின்றன. அதில் இது முக்கியமானதாகும். இந்த எரிமலையில் கடந்த சில நாட்களாக புகை கிளம்பி வந்தது. நேற்று திடீரென வெடித்து சிதறியது. அதையடுத்து 7 தடவை எரிமலை லாவா குழம்புகள் வெடித்து வெளியேறின. இதனால் 1 கிலோமீட்டர் உயரத்திற்கு புகை மூட்டமாக காட்சியளித்தது. அருகில் உள்ள கிராமங்களுக்குள் சாம்பல்கள் புகுந்தன. இதனால் எந்த நேரத்திலும் பெரிய அளவில் வெடிப்பு ஏற்பட்டு ஆபத்து ஏற்படும் என்ற அச்சம் நிலவுகிறது. 2010 ஆம் ஆண்டு இந்த எரிமலை வெடிப்பில் 350 பேர் பலியாகினர். இதனருகே பழங்கால நகரம் யோக்யாத்ரா இருந்தது. இந்த எரிமலை வெடித்து அந்த நகரமே அழிந்து போனதும் குறிப்பிடத்தக்கது. குறைப்பிரசவ வாய்ப்பை அதிகரிக்கும் கோவிட் தொற்று, அமெரிக்காவில் தகவல். அமெரிக்காவின் கலிபோர்னியா பல்கலைக்கழகம் கோவிட் பாதிப்பிற்குள்ளான 9,000 கர்ப்பிணிகளின் குழந்தை பிறப்பை ஆய்வு செய்ததில் குறைப்பிரசவ விகிதம் அவர்களிடம் 3% அதிகம் இருந்ததாக கண்டறியப்பட்டிருக்கிறது. கலிபோர்னியாவின் குழந்தைகள் பிறப்பு பதிவேடுகளில் ஜூலை 2020 முதல் ஜனவரி 2021 வரை பதிவு செய்யப்பட்ட குழந்தை பிறப்பு ஆவணங்களை ஆய்வுக்கு உட்படுத்தினர். இனம், நிறம், பொருளாதார நிலை ஆகியவற்றையும் கணக்கில் கொண்டு இந்த ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த சமயத்தில் 240,157 பிறப்புகள் பதிவாகியுள்ளன. அவர்களில் 9,000 பேருக்கு கோவிட் பாதிப்பு இருந்துள்ளது. அவர்களில் 11.8% பேருக்கு குறைப்பிரசவம் நடந்துள்ளது. நோயில்லாதவர்களிடம் இவ்விகிதம்
8.7% மட்டுமே இருந்துள்ளது. லத்தீன் அமெரிக்கா, அமெரிக்க இந்தியர்கள், குவாயர்கள் ஆகியோரிடம் கர்ப்பகால கோவிட் பாதிப்பு அதிகம் இருந்துள்ளது. இது பற்றி ஆய்வின் தலைவரும் கலிபோர்னியா பல்கலைக்கழக உதவி பேராசிரியருமான டெபோரா கூறும்போது, கற்பிணிகள் கோவிட் தொற்றுக்கு அதிக ஆபத்துள்ளவர்களாக கருதப்படுகிறார்கள். கற்பிணிகளுக்கு தொற்று மற்றும் குறைப்பிரசவம் ஏற்படாமல் தடுக்க வேண்டியதன் அவசியத்தை எங்களின் ஆய்வு முடிவுகள் சுட்டிக்காட்டுகிறது. அவர்களுக்கு தடுப்பூசிகள் போட வேண்டும். குறைப்பிரசவம் கற்பிணிகளுக்கும் சிசுவுக்கும் சவாலான விளைவுகளை ஏற்படுத்தும். 32 வாரங்களுக்கு முந்தைய குழந்தை பிறப்பு சிசுவுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தை கொண்டுள்ளது. கோவிட் பாதித்த கற்பிணிகளில் இது 60% உள்ளது. 37 வாரங்களுக்கு முந்தைய குழந்தைகள் பிறப்பு 40% உள்ளது என கூறினார். கொரோனா நிதியுதவி பெற சுவிஸில் ஆளில்லை. 4 மாணவிகளின் சொந்த அனுபவம். சுவிட்சர்லாந்தில் கொரோனா பரவல் தொடர்பில் 4 மாணவிகள் திரட்டிய பெரும் நிதி தற்போது பயனாளர்கள் இல்லாமல் தேங்கியுள்ளது. கொரோனா பரவலால் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் நோக்கில் பெர்ன் பகுதியில் 4 மாணவிகள் நிதி திரட்ட முடிவு செய்திருந்தனர். இதற்காக தொண்டு நிறுவனம் ஒன்றை தொடங்கி வசதி வாய்ப்புள்ள மக்களிடமிருந்து நிதியும் திரட்டியுள்ளனர். இவர்களின் இந்த தொண்டு நிறுவனத்தில் பயன்பெற விரும்புவோர் தனிப்பட்ட தகவல்களுடன் உதவி ஏன் தேவை என்பதையும் குறிப்பிட்டு இவர்களை மின்னஞ்சல் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். போலிகளை தவிர்க்கவே இவ்வாறான தகவல்களை திரட்டுவதாக குறித்த மாணவிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனாவால் பொருளாதார பாதிப்பை எதிர்கொண்ட மக்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படும் என 4 மாணவிகளில் ஒருவரான நினா தெரிவித்துள்ளார். தற்போது வரை 26 பேர் மட்டுமே நிதியுதவி பெற்றுக்கொண்டுள்ளதாகவும், அதன் பின்னர் மக்கள் எவரும் நிதியுதவி கோரி தங்களை நாடவில்லை எனவும் நினா தெரிவித்திருந்தார். தங்களிடம் தற்போது 5,647 பிராங்குகள் நிதி கையிருப்பு இருப்பதாகவும், உதவி பெற ஆட்கள் இல்லை எனவும், இந்த நிதியை என்ன செய்வது என தெரியவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளனர்.